கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலகீனங்களும் வியாதிகளும் அதிகமாக இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்றும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் திகழ வேண்டும் என்றும் ஆண்டவர் திருவுளமாயிருக்கிறார். நீங்கள் சுகமும் ஆரோக்கியமுடையவர்களாய் இருந்தால்தான் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய முடியும். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, அன்று குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் உமக்கு திருவுளமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். யாருமே கடவுள் தன்னை சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை சந்தேகப்படுவதில்லை. சித்தமுடையவராய் இருக்கிறாரே என்பதைத்தான் சந்தேகிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமை படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஏற்க வேண்டியதை உங்களுக்கு பதிலாக அவர் ஏற்றார். நீங்கள் சுமக்க வேண்டியதை உங்களுக்கு பதிலாக அவர் சுமந்தார். அவர் உங்களுக்காக ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு விட்டதை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டு சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் 3 விதமான பாடுகளை அனுபவித்தார். முதலாவதாக, பாவமறியாத அவர் உங்களுக்காக பாவமானார். ஆகவே நீங்கள் பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இரண்டாவதாக, ஆரோக்கியமுள்ள அவர் உங்களுடைய வியாதியை சுமந்தார். ஆகவே நீங்கள் வியாதியை வீணாய் சுமக்க தேவையில்லை. மூன்றாவதாக, அவர் செல்வந்தராயிருந்தும் உங்களுக்காக தரித்திரரானார். ஆகவே தரித்திரத்தின் வேதனையை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. என் அன்பு தேவ பிள்ளையை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். அவர் வாழ்நாள் எல்லாம் நமக்காகத்தான், நம் ஒவ்வொருவருக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையை, உங்களுடைய வியாதியையும் பலவீனத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். இந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு குஷ்ட ரோகிக்கே நீர் அற்புத சுகத்தை கொடுத்தீரே. அவன் குஷ்ட ரோகம் நீங்கி அவன் சுகமாய் கடந்து செல்ல நீர் தயவு பாராட்டினீரே சுவாமி. இந்த காலை வேளையில் எத்தனையோ வியாதியோடு பலகீனத்தோடும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கூடாரத்திலையும் இப்படிப்பட்ட வியாதி பலகீனத்தில் இருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு சுவாமி. வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. இந்த கருமையான காலை வேளையில் நம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து புறப்படுகிற அந்த சுகமளிக்கிற வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரத்திலையும் கடந்து செல்லட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வியாதிப்பட்டவர்கள் உள்ளத்திலையும் ஊடுருவி பாயட்டும் சுவாமி. உங்களுடைய வல்லமை
நீர் அற்புத சுகத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா? நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர். இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலகீனங்கள் நீங்க, எங்கள் குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட, எல்லா சூழ்நிலையும் மாற்றி உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தில் நீர் வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.